சீரியஸாங்க இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சருங்கிறானுங்க, ஃபோனு சார்ஜ் போடுறதுக்கு இடம் இல்லைங்க, ஆளே இல்லாத ஏர்போர்ட்டுக்கு இத்தனை சார்ஜ் போட்டிருக்கானுங்க, ஒரு பிளக் பாயிண்ட்டு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியலங்க. ஆல்ரெடி ஊருக்கு போகிறக்கு முன்னாடியே பிரச்சனை பண்ணுவாங்க போல, இந்த அரபு பாட்டிங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, தலைகிச்சா போட்டு உடனே வந்து நாங்கள் வெளில நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், வீடியோலாம் எடுக்கக்கூடாது, லேடிஸாக வீடியோ எடுக்கக்கூடாது, அவன் கேமரா ஆஃப் பண்ணுங்கிறாங்க. இப்போ ரியானார் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா கொசு இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே பின்னாடி பறந்துட்டுருக்கு. வெல்கம் டு ரிபப்ளிக் கிங்டம் ஆஃப் மொராக்கோ, ரிபப்ளிக் இல்லை கிங்டம் ஆஃப் மொராக்கோ, 42nd கண்ட்ரிங்க. வெல்கம் ஆஃப்டர் ரோக்ரானம் ரிசர்வேஷன் பிஃபோர். யா ஓகே, தேங்க் யூ ப்ரோ. சே ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போகலாம். இப்போ தாங்க பார்சிலோனா ஏர்போர்ட் வந்தோம். நான் இந்த ஃப்ளைட்டு இல்லை வியனா ஏர்போர்ட்லேயுமே எதுவுமே எடுத்துருக்க மாட்டேன், ஆனால் செம தூக்கம், ஃப்ளைட்லலாம் தூங்கிட்டு இங்கே வந்து இப்போ தான் மூஞ்சி கழுவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு எனர்ஜி இருக்குது, நம்ம இப்போ பேசலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தோம்னா ஆஃப்ரிக்கா போகிறோங்க. முன்னாடியே சொல்லியிருப்போம், அந்த மொராக்கோ, மாரிட்டேனியா, செனேகல், கேம்பியா, அந்த 4 கண்ட்ரிக்கு தான் போகிறோம். நம்ம வந்து பார்சிலோனா ஏர்போர்ட்டில் இருக்கோம். எனக்கு இங்கேருந்து அடுத்த ஃப்ளைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு இருக்குது. 4:30 நம்ம மராகேஷ் வந்து இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு நம்ம அங்கே போயிடுவோம். மொராக்கோக்கு வந்து இவிசா தாங்க தராங்க, அதனால் நம்ம வீட்டிலே வாங்கிக்கலாம். அது இந்த போன வீடியோ பார்த்துருந்திங்கன்னா நான் அதிலே போட்டிருப்பேன், இந்த மொராக்கோ விசா எப்படி வாங்குறதுன்னு. ஸோ அந்த வீடியோ பார்க்குறேன்னா பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து நான் சிட்டி சென்டர் போகலான்னு ஒரு பிளானில் தான் மெட்ரோவுக்கு வந்தேன். மெட்ரோவுக்கு பார்த்தா இங்கேருந்து இந்த லாஸ் அக்ராதா ஃபேமிலியாக போகிறக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அங்கேருந்து பக்கத்துலேயே ஒரு குருத்துவாரா இருக்குங்க இங்கே, ஸோ அங்கே போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன். பட் பார்த்தா இங்கே ஏர்போர்ட்டில் வந்து 2 மணிக்கு இருக்கணும்னு போட்டிருக்காங்க, மணி ஆல்ரெடி 9:30 ஆச்சு. போகிறக்கு 1 மணி நேரம், அந்த லாஸ் அக்ராதா ஃபேமிலியாலேருந்து அந்த குருத்வாரா போகிறக்கு 1:30 ஆகும். குருத்வாராவில் போய் சாப்பிட்டு கிளம்புறதுக்கெலாம் கொஞ்சம் டைம் ஆயிரும். சரி, மொதல் ட்ரிப்பு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வேணாமே அப்படின்னு தான் வந்து நான் ஏர்போர்ட்லேயே இருந்துடலான்ருக்கேன். ஒரு 5 மணி நேரம் பக்கங்க ஏர்போர்ட்லேயே உட்காரணும், உட்காந்துடலாம். எங்கேயாச்சும் ஒரு பக்கம் லேப்டாப்பை சார்ஜ் போட்டு இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நான் செக் பண்ணணும், இதெல்லாம் கரெக்டாக வருதான்னு. ஆனால் அந்த வியனா வ்ளாக் வந்து 4K வரலன்னு நிறைய பேர் இது பண்ணியிருந்தீங்க, அது வந்து என்னோடய மிஸ்டேக்கு தான். அது எடிட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நான் வந்து வேறு மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டேன், அந்த லோவர் ரெசல்யூஷனில் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், அதனால தான் இப்படி வந்திருக்கு. 11:30 ஆகுதுங்க, அப்படியே பர்கர் கிங்லேருந்து வெளில வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்டார்டிங் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கேமரா திருப்புற சமயத்தில் கொஞ்சம் சவுண்டு வந்திருக்கும், அது வந்து ட்ரைபாடு வச்சுருந்தனால இப்போ நான் வந்து கையில் எடுத்துகிட்ருக்கேன். பார்க்கலாம் வாங்க, இப்போ போய் நமக்கு எப்போ செக்இன் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அந்த சவுண்டு இனிமேல் வராதுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரைபாடு நான் எதுக்கு வாங்கினேனே தெரில, சே கையில் பிடிச்சதுக்கு பண்ணுறக்கு போல ட்ரைபாடு வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு பார்த்தேன். பட் ட்ரைபாடு வச்சா வாய்ஸும் சரியாக கேட்கல, சவுண்டும் வந்துகிட்டே இருக்குது. நான் ட்ரைபாடு எனக்கு இப்போ தான் வந்தனால இதுதான் ஃபஸ்ட் வீடியோ நான் செக் பண்ணேன், நல்லா உட்காந்து இந்த மெமரி கார்டு எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ட்ரைபாடை எடுத்துகிட்டு இப்போ கையில் யூஸ் பண்ணலாம். நமக்கு 4 மணிக்கு ஃப்ளைட்டாக நமக்கு எங்கே ஓட்டிருக்காங்க, மராகேஷ்க்கு வந்து B66-71 வரைக்கும் போகணுங்க. போய் நம்ம இப்போயே முடிச்சிடலாம், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்ணும். ஆல்ரெடி கூட்டம் இருக்குது. மராகேஷ் இட்ஸ் மை வீசா. யா திஸ் ஒன் பட் இட் குடன்ட் லோட். Okay. Yeah, thank you. தண்டங்க. Yep, that's all. Okay, thank you. Bye. So, வாங்கியாச்சு. நம்ம அப்படியே போலாம். நம்ம ரியனர், நான் இந்த ஃப்ளைட்டு வேலை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். நம்ம வியனாலேருந்து இங்கே பார்சிலோனா வந்துட்டு பார்சிலோனாவில் இருந்து திரும்ப அந்த மராகேஷ் போகிறது, ரெண்டு ஃப்ளைட்டு சேர்த்தியே எனக்கு வந்து 3200 தாங்க வந்தது, கம்மியான இது தான். இதை விட சீப்பாக ஒரு ஃப்ளைட் இருந்தது, பட் நான் அது போடல. பிகாஸ் நம்ம வந்து வியனாலேருந்து பார்சிலோனா வந்தோம் பார்த்தீங்களா, காலைல 8:30 கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. அடுத்த ஃப்ளைட் வந்து 11 மணிக்கு இருந்தது, அது வந்து போட்டிருந்தோம்னா எனக்கு வந்து 1000 ரூபா மிச்சமாக இருக்கும், 2500 அந்த கணக்குலேயே முடிஞ்சிருந்துருக்கும். பட் அந்த 8:40 முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்து இந்த போர்டிங் பஸ் வாங்கிட்டு திரும்ப இமிக்ரேஷன் முடிச்சுட்டு போகிறக்குள்ளே டைம் ஆயிரும், ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த இதை போடாமல் இந்த சாயந்தரம் இது போட்டிருக்கேன். இப்போ வாங்க நம்ம இமிக்ரேஷன் போகலாம்.
நான் இப்போ இதை எடுத்துகிட்டு இருக்கிறது எல்லாமே 4K எடுத்திருக்கேன். அந்த காலையில் வந்த ஒரு ஃபஸ்ட்டு மூணு கிளிப்பு வந்து 2.7K எடுத்தேன். இதெல்லாம் 4K தான். வாங்க, ஸோ அவ்வளோதாங்க. செக்யூரிட்டி செக் முடிச்சாச்சு, அடுத்தது வந்து இமிக்ரேஷன் தான். அதுக்கு முன்னாடி திரும்ப டியூட்டி ஃப்ரீயில் போயிட்டு இந்த ட்ரை மீன் ஏதோ பர்ஃப்யூம் வச்சுருப்பாங்க, எடுத்து அடிச்சுட்டு போக வேண்டியது தான். வாங்க. செக்யூரிட்டி செக்கே ரொம்ப காலியாக தாங்க இருக்குது, நான் ரொம்ப இருக்கும்னு நினச்சேன். இப்போ தாங்க பார்சிலோனாவோட அஃபிஷியல் மெர்ச்சன்டைஸ் ஸ்டோரில் இருக்கோம். விலைலாம் வந்து தாறுமாறாக வச்சுருப்பாங்க இங்கே. சும்மா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? ஒரு சாக்ஸ் எவ்வளோ போட்டிருக்கான் என்னடா, 20 யூரோ போட்டிருக்கீங்க சாக்ஸு, 2000 ரூபா பக்கம் வருங்க இந்த சாக்ஸு. இவனுங்க ஜெர்சிலாம் பார்த்தா இன்னும் விலை அதிகமாக தான் வச்சுருப்பாங்க. 30 யூரோ போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 2800 இல்லை 3000 ரூபா பக்கம் வரும்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் அதிகம்தான். நான் பாஸ் இல்லைண்ணா, சாங்க நம்ம அப்படியே போகலாம். ஸோ நான் அப்படியே பர்கர் கிங்கில் தாங்க வாங்கியிருக்கேன். 12 யூரோ 50 சென்ட் வந்தது. ஒரு லார்ஜ் கிங் மெனுன்னு ஏதோ ஒன்று வாங்கினேன். இதுதான் பர்கர். நம்ம அப்படியே சாப்பிட்டு மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:53 தாங்க ஆகுது. நம்ம 2:30 பக்கம் அந்த கேட்டுக்கிட்ட இருந்தால் போதும், அது வரைக்கும் அப்படியே இங்கே உரம் உட்காந்துட வேண்டியது தான். சாப்பிட்டு வரேங்க. ஓ, இமிக்ரேஷன் வந்தாச்சுங்க. மற்ற பாஸ்போர்ட்டெல்லாம் இந்த சைடு, யூரோப்பியன் பாஸ்போர்ட்லாம் அந்த சைடு, நம்ம இந்த சைடு போகணும். ஸோ இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சுங்க. நமக்கு இன்னும் டைம் நிறையாவே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. நெட்டு வந்து செம்ம ஸ்லோவாக இருக்குது, எனக்கு போர் அடிக்குது, தூங்கவும் முடியல. அங்கே நம்ம போலாண்ட் ஏர்போர்ட், அந்த டான்ஸ்க் ஏர்போர்ட்டில் பார்த்துருவோம் பார்த்தீங்களா, பெஞ்சுக்கு நடுவில் அந்த மாதிரி கம்பி கம்பியாக போட்டு வச்சிட்றாங்க. நான் இருந்த வியனா ஏர்போர்ட்டெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, நல்லா படுத்துக்கலாம். பெஸ்ட் ஏர்போர்ட்னா நான் வியனா சொல்லுவேன், அதுக்கடுத்தது ஸ்வீடன் கோத்தன்பர்க். நான் இப்போ வரைக்கும் நான் போன யூரோப்பில் ட்ராவல் பண்ணதில் பெஸ்ட் ஏர்போர்ட்னா நான் இந்த ரெண்டு மட்டும்தான் சொல்லுவேன். அது பெஸ்ட்டுனா ஸ்வீடன் தான் டாப்பில் வருங்க. பாத்ரூம்லேருந்து எல்லாமே செம க்ளீனாக இருக்கும். வியனா வந்து ஓகேவாக இருக்கும், அந்த படுக்கிறதுக்கு அதெல்லாம் செமையாக இருக்கும். பாத்ரூம் அப்பப்போ தான் ஏதோ க்ளீனாக இருக்கும். மற்றபடி யூரோப்பில் என்னை பொறுத்த வரைக்கும் டாப்பான ஏர்போர்ட்னால் ஸ்வீடன் கோத்தன்பர்க் ஏர்போர்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெஞ்சு நடுவில் பெஞ்ச் எல்லாம் காலியாக தான் இருக்குது, பட் தூங்க முடியாது நம்மளால், அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிறாங்க. நம்ம வாங்க அப்படியே நடக்கலாம். இதான் இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர் ஏரியா, காலியாக கிடக்குது. இன்டர்நேஷ்னல் யாருமே அதிகமாக போக மாட்டாங்க போல். கையூட்ட எண்ணிடலாம், மேபி ஒரு 30-40 பேர் தான் இந்த ஏரியாக்குள்ளேயே இருப்பாங்க. நம்ம அப்படியே போய் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் உட்காரலாம். வாங்க, மணி 2:30 பக்கம் தான் ஆகும்னு நினைக்கிறேங்க. ஓ, 2:32 தாங்க ஆகுது. நமக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது, கரெக்டாக 4:35 தாங்க நமக்கு ஃப்ளைட்டு. நம்மளோடது இங்கே தான் வரும், அந்த W இது தான் ஒன்றா, அந்த 46 இல்லை அந்த மாதிரி தான் எங்கேயாச்சும் வருங்க. போகலாம், அப்படியே போய் எங்கேயாச்சும் நான் உட்காறேன், ஃப்ளைட்டில் ஏறிட்டு கண்டினியூ பண்ணலாம். நான் இந்த மொரோக்கோ பற்றி கிளியராக டீட்டெயிலாக வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து என்னோடய மராகேஷ் என்னோடய ஹாஸ்டலில் போயிட்டு இந்த வீடியோ முடிக்கலாம். முதல்ல இந்த பார்டரில் வந்து எனக்கு தெரிஞ்ச இமிக்ரேஷன், நம்ம மொரோக்கோ இமிக்ரேஷன் போனோம்னா அங்கே ஏதோ சில பிரச்சனை வந்தால் வரலாம்னு எனக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது. இன்டென்ஷனாக இன்ஸ்டிடியூஷனாக ஏதோ சொல்லுவாங்களே, அந்த உள் நோக்கமாக ஏதோ ஒன்று அந்த உள்ளே ஒன்று தோணிகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த விசாவில் வந்து நமக்கு இன்சூரன்ஸ் கேட்டிருக்காங்க, இன்சூரன்ஸ் இருக்கணும். ஒரு நாளுக்கு 70 யூரோ கணக்கு படி நம்மக்கிட்ட காசு இருக்கணும். 70னா ஒரு நாளுக்கு 6000 ரூபா கணக்கு படி நம்மக்கிட்ட காமிக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம அங்கே தங்குற நாள் ஃபுல்லாக எங்கிட்ட அதுவும் இல்லை, இன்சூரன்ஸும் இல்லை, ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட்டும் இல்லை. 4 இது கேட்டாங்க. 4 இதில் எனக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று தான் இருக்கும்னு நினைக்கிறேன், வேலிட் விசா, அது மட்டும்தான் இருக்குது. பார்த்துக்கலாம் வாங்க. எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து என்னோடய மராகேஷ் ஹாஸ்டலில் போயிட்டு இந்த வீடியோ முடிக்கலாங்க. சீரியஸாங்க, இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சருங்கிறானுங்க, ஃபோனு சார்ஜ் போடுறக்கு இடம் இல்லைங்க, ஆளே இல்லாத ஏர்போர்ட்டுக்கு இத்தனை சார்ஜ் போட்டிருக்கானுங்க, ஒரு ப்ளக் பாயிண்ட்டு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு எங்கள் ஊர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் கூட அத்தனை ப்ளக் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு இதையும் காணோம், ஏர்போர்ட்டே காலியாக தான் கிடக்குது, ஒரு சார்ஜர் பாயிண்ட்டு கூட காணோம். என்னடா ஏர்போர்ட்டு இது, எதுக்குடா இந்த ஏர்போர்ட்டு?
அது வரைக்கும் அப்படியே நடந்து போய் பார்க்கலாம். சுத்தமாக எங்கேயுமே இல்லைங்க, சார்ஜ் போடுறதுக்கு இடம் இல்லை. ஸோ இந்த கூட்டம் ஃபுல்லாக மொராக்கோவுக்கு தாங்க போகுது, டாஞ்சியருக்கு போகிறாங்க. டாஞ்சியரும் ஒரு மொராக்கோவில் ஒரு இடம் தான், பட் நம்ம அங்கே போகல, நம்ம மராகேஷ் போகிறோம். மராகேஷ் வந்து கேபிட்டல் இல்லை, ரபாத்துன்னு ஒரு ஊர், அதுதான் கேபிட்டலு. பட் இது வந்து டாஞ்சியருக்கு போகிறாங்க. டாஞ்சியர் கொஞ்சம் நார்த்தில் இருக்கும். எனக்கு டேஸ் கொஞ்சம் நாள் அங்கே நிறையா இருந்ததுன்னா நான் டாஞ்சியர் நானும் போயிருப்பேன், பட் நமக்கு வந்து நாள் கம்மியாக தாங்க இருக்குது. அங்கே போய் மொராக்கோவில் மராகேஷு, சஹாரா டெசர்ட்டு, அகாதீர், இந்த மூணு ஊருக்கு மட்டும்தாங்க போகிறோம். சஹாரா டெசர்ட் போகிறோம் இந்த ட்ரிப்பில். அப்போ எனக்கு தெரிஞ்சு மராகேஷ் ஃப்ளைட்டும் ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாஞ்சியருக்கே இவ்வளோ கூட்டம்னா கண்டிப்பாக மராகேஷ் ஃப்ளைட்டுக்கே கூட்டம் தாங்க. போகலாம். இன்னும் நான் சார்ஜிங் பாயிண்ட்டை தாங்க தேடி அலைஞ்சிட்ருக்கிறேன். சீரியஸாக அந்த ஏர்போர்ட் ஒர்ஸ்ட்டு. அட்லீஸ்ட் அந்த போலாண்ட் ஏர்போர்ட்லேயாவது ஏதோ ஒன்று சார்ஜிங் பாயிண்ட் அங்கங்கே இருந்தது. இந்த ஏர்போர்ட்டில் சேருக்கு நடுவில் கம்பியும் வச்சிட்றானுங்க, சார்ஜிங் பாயிண்ட்டையும் காணோம். சில ஊரில் பஸ் ஸ்டாண்டு கூட நல்லாயிருக்குங்க. ஸ்பெயின் ஏர்போர்ட் இவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இருக்குது. இத்தனைக்கும் அந்த டொமஸ்டிக் டிபார்ச்சர் கூட நல்லா இருந்தது, அங்கே கூட சார்ஜிங் பாயிண்ட் அங்கங்கே ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க, இங்கே சுத்தமாக இல்லை. ஆ, போகலாம். ஸோ நம்ம கேட்டுக்கே வந்தாச்சுங்க. இதுதான் W44 தான் நம்மளோட கேட்டு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ளைட்டு காலியாக போகும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தா வெறும் ஒரு 10-15 பேர் பக்கம் தான் உட்காந்துட்ருக்காங்க. இதே மாதிரி இருந்தால் நம்ம ஜன்னல் சீட்டு எடுத்துக்கலாம். எனக்கு இந்த டைம் ஜன்னல் சீட்டு கிடைக்கல, பட் வந்து 3வது நம்பர் சீட்டு கிடச்சிருக்கு. அப்படியே ஸ்டார்டிங்லே கிடச்சிருக்கு, 3வது D அந்த ஓரமாக தந்திருக்காங்க. நம்ம காலையில் வந்த ஃப்ளைட்டும் அதே தான், 13D தந்தாங்க. இந்த இதுவும் 3D D நமக்கு முடியுது. ஜன்னல் சீட்டு கிடைக்குதான்னு பார்க்கலாம். நமக்கு இன்னும் உட்காரலாம், இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 1 மணி நேரம் இருக்குங்க. 4:45 இது 4:35 தான் ஃப்ளைட்டு, 3:32 4:05 கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படின்னா கேட்டே ஓப்பன் பண்ணல, பார்க்கலாம். இப்போ தாங்க அந்த போன ஃப்ளைட்டில் வந்தவங்களாம் இப்போ தான் இறங்கி வெளில போகிறாங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. இதுதான் அந்த சீப்பான ஏர்லைன்ஸ், இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஃப்ளைட்டு வந்து மராகேஷ்லேருந்து பார்சிலோனா வந்தது, திரும்ப ரிட்டர்ன் வந்து சும்மா போகாது, திரும்ப ரிட்டர்ன் தான் நம்மளே ஏற்றிட்டு போகிறாங்க. போகலாம். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் டைம் லேட்டு, 4:05 கேட்டு க்ளோஸ் பண்ணணும். மணி ஆல்ரெடி இப்போ 4:10, இன்னும் கேட்டே ஓப்பனே பண்ணல. 4:35 எடுக்க வேண்டிய ஃப்ளைட்டு, கொஞ்சம் லேட்டாக தான் எடுப்பாங்க, பார்த்துக்கலாம். இன்னும் அத்தனை பேர் இருக்காங்க. நான் ஃப்ளைட்டு எனக்கு தெரிஞ்சு காலியாக தான் வரும்னு நினச்சேன், அது எனக்கு தெரிஞ்சு ஃப்ளைட்டு ஃபுல்லு தாங்க. நான் ஏதோ காலியாக இருந்தால் ஜன்னல் சீட் எடுத்துக்கலான்னு பார்த்தேன், பட்டு ஜன்னல் சீட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். லக் இருந்தால் கிடைக்கலாம், பார்க்கலாம். ஏன்னா காலையில் வந்த ஃப்ளைட்டுமே ஜன்னல் சீட்டு கிடைக்கல. என்னங்க, ஆல்ரெடி ஊருக்கு போகிறக்கு முன்னாடியே பிரச்சனை பண்ணுவாங்க போல. இந்த அரபு பாட்டிங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, தலைகிச்சா போட்டு உடனே வந்து நாங்கள் வெளில நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், வீடியோலாம் எடுக்கக்கூடாது, லேடிஸை வீடியோ எடுக்கக்கூடாது, அவள் கேமரா ஆஃப் பண்ணுங்கிறாங்க. பார்க்கலாம். கண்ட்ரிக்குள்ளே இருந்தால் அந்த கண்ட்ரிக்குள்ளேயே நம்ம போகல, அதுக்குள்ளேயே வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறாங்க, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அந்த கண்ட்ரியில் போய் எத்தனை பேர் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ, பார்க்கலாம். ஓ, அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம சீட்டு, 3வது D. ஓ, நமக்கு எஃப் வந்துருந்தோன்னா ஜன்னல் சீட்டாக வந்திருக்கும். ரியானார் ஃப்ளைட். ஸோ நான் எனக்கு பக்கத்து சீட்டில் மட்டும் யாரும் வரக்கூடாதுன்னு வேண்டிகிட்ருக்கேன். வரைங்கெல்லாம் அப்படியே பின்னாடியாக போயிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பின்னாடி எனக்கு இந்த ஜன்னல் சீட்டு வேணுங்க. மொராக்கோ போய் இறங்குறதுக்கு முன்னாடி ஜன்னல் சீட்டில் பார்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் ஏர்போர்ட் வந்து சிட்டி சென்டர்லேருந்து 7 கிலோமீட்டர் பக்கம்தான், அதனால சிட்டி வியூ நல்லாவே தெரியும் லேண்ட் ஆகும்போது. பின்னாடி போனால் அதுவும் இல்லாமல் இங்கே லெக் ரூமும் நல்லா இருக்குங்க. பழைய ரியானாரை விட இங்கே லெக் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் ப்ரியாரிட்டிக்கு வர வேண்டிய இடம். அந்த ஃபஸ்ட்டு 2-3 சீட்லாம் ப்ரியாரிட்டிக்கு தான் தருவாங்க. நமக்கு ஏன் தந்தாங்கன்னு தெரில, பரவாயில்ல, ஆனால் கிடச்சிருச்சு. எனக்கு அதே மாதிரி ஜன்னல் சீட்டு கிடச்சா நல்லாயிருக்கும். எனக்கு அவங்க எப்போ போர்டிங் இஸ் கம்ப்ளீட்டட்னு சொல்லுவாங்கன்னு ஒரு இதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு வழியாக நமக்கு ஜன்னல் சீட்டு கிடச்சிருச்சு. இந்த இது காலியாக தான் இருந்ததா, அதனால் அவங்க வந்து பின்னாடி அவர் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காரன்னு போயிட்டாரு. நமக்கு ஜன்னல் சீட்டு பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து ஸ்பெயின் தான். நமக்கு இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குங்க.
மணி எங்கே என் ஃபோன் மணி 5:10 கரெக்டாக இன்னும் 2 மணி 7:10 நம்ம மொராக்கோ போயிடுவோம். மராகேஷில் 7:10 நம்மளை இறக்கிடுவாங்க. கரெக்டாக இன்னும் 2 மணி இருக்குங்க. நான் ஆல்ரெடி இவர் தான் உட்காந்துருந்தார், பட் அவர் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறேன்னு போயிட்டாரு. அதனால் நமக்கு நல்லது. ஸோ ஜன்னல் சீட்டு ஆசைப்பட்டபடியே கிடச்சிருச்சு. ரியானார் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா கொசு இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே பின்னாடி ஈ பறந்துட்டுருக்கு. இந்த கொசு இப்போ வந்து இல்லீகலாக ஸ்பெயின்லேருந்து மொராக்கோக்கு வரப்போகுதுங்க. போகிறோம். சிட்டி வியூ இந்த சைடு இல்லைங்க, சிட்டி வியூ வந்து அந்த சைடு நல்லாவே தெரியுது. நமக்கு இந்த சைடு ஜன்னல் சீட்டு கிடச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை. வெளியில் பார்த்தா ஒன்றுமே தெரிலங்க. இங்கே ஏதோ வெளியில் பார்த்தா ஏதோ ஃபுல்லாக பாலைவனம் மாதிரி தான் இருக்குது. நான் இந்த சைடு சிட்டி வியூவும் நல்லா தெரியணும்னு பார்த்தேன், ஒன்றுமே தெரியல. ஏன்னா இங்கேருந்து பார்த்தாலே அந்த சைடு பக்காவாக தெரியுது, எல்லாமே அந்த சைடு தான் இருக்குது. சிட்டி வியூ ஃபுல்லாக இந்த சைடு எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் இது ஜன்னல் சீட்டாவது கிடச்சது, அதாவது போதும். இன்னும் அவ்வளோதான், இறங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் இறங்கிடுவாங்க. மரப்பில் இறங்கிட்டே கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ மொராக்கோல லேண்ட் ஆயாச்சு. இப்போ நான் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? எல்லாருமே கை தட்டுவாங்க, அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இங்கே யாருமே தட்டல. எல்லா ஃப்ளைட்லேயுமே ஃப்ளைட் நின்னாலுமே கை தட்டுவாங்க. இந்த ஃப்ளைட்டில் யாருமே கை தட்டல இப்போ வரைக்கும். ஸோ மராகேஷ் மெனாரா, நம்மளோட கண்ட்ரி நம்பர் 42வது கண்ட்ரி. எனக்கு இன்னும் ஓவர் கான்ஃபிடென்ஸாக சொல்லக்கூடாது. இமிக்ரேஷனில் முடிச்சுட்டு வெளில போனால் தான் இது. இப்போ வரைக்கும் நம்ம இது இன்டர்நேஷ்னல் ஜோன் தான். ஸோ இந்த ஃப்ளைட் தாங்க வந்த ஒரு ரியானார், அங்கே போகலாம். ஏர்போர்ட்டில் இந்த ஒரு ஃப்ளைட்டு தான் இப்போதைக்கு வந்து இறங்கியிருக்கு போல். இந்த ட்ரான்ஸாவியான்னு ஒரு ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே ஒரு லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் தான், ஸ்பானிஷோடதுன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம், இமிக்ரேஷனை டக்கு டக்குன்னு முடிக்க போகலாம். இது அங்கே இருக்க அந்த ராயல் ஏர் மொராக்கோ தாங்க. இது எங்களோட நேஷ்னல் ஏர்லைன்ஸு. இவங்களோட நேஷ்னல் ஏர்லைன்ஸ் வேறு லெவல் இருக்கும். இவங்களோடதும் சரி, ஜோர்டானோடதும் சரி, செம்மையாக இருக்கும். ஒரு டைமாவது இந்த அவங்களோட அந்த ரெண்டு கண்ட்ரியோட நேஷ்னல் ஏர்லைன்ஸ்லேயும் பறந்தாகணும். ஏன்னா வேலை டிக்கெட்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் வச்சுருப்பாங்க. இமிக்ரேஷன் போகிறோம், அங்கே வீடியோ எடுக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ என்ட்ரி ஸ்டாம்ப் வாங்கியாச்சுங்க. எனக்கு எங்கே இஸ்ரேல் வந்து விசா ரிஜெக்டட்னு போட்டாங்களோ அங்கேயே ஒரு அரபு கண்ட்ரி போட்டிருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலுக்கும் மொராக்காக்கும் ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அஃபிஷியலி வெல்கம் டு ரிபப்ளிக் கிங்டம் ஆஃப் மொராக்கோ. ரிபப்ளிக் இல்லை, கிங்டம் ஆஃப் மொராக்கோ. 42வது கண்ட்ரிங்க. நாங்கள் அப்படியே அடுத்தது வெளியில் போகலாம். காசு கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், சுத்தமாக காசு இல்லை. பட் ஆன்லைனில் பார்த்த வரைக்கும் இங்கேருந்து சிட்டி சென்டருக்கு போகிற பஸ்ஸு வந்து யூரோ அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கலான் இருக்கேன். இங்கே தான் பார்க்கணுங்க, எவ்வளோ கன்வர்ஷன் ரேட்டு கரெக்டாக இருந்ததுன்னா இங்கே கொஞ்சம் நிறையாவே மாற்றிக்குவேன். இல்லை இந்த ஃபீஸ் எல்லாம் நிறையா பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வெளியில் போய் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாங்க. இங்கே நீங்கள் என்னென்ன கரன்சிலாம் மாற்றலாம்னா, இந்த ரியால் மாற்றலாம், சவுதி அரேபியாவது, அதுக்கப்புறம் குவைத்து தினாரு, கத்தாரு, அப்புறம் யுனைடட் அரப் திராமு, அதுக்கப்புறம் பஹ்ரைனோடதுங்க, அதுக்கப்புறம் ஓமானு, துனிஷியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோப் கரன்சி மட்டும்தாங்க. நம்ம ஊர் காசுலாம் இங்கே மாற்ற முடியாது. ஒன்றா டாலர், யூரோ, கனடா பவுன்ஸு, சுவிட்சர்லாண்ட் ஃப்ரான்ஸு,
அப்புறம் இந்த டேனிஷு ஸ்வீடிஷ் இந்த இது மட்டும்தான், அப்புறம் ஜாப்பனீஸ் இவ்வளோ தான் தராங்க. ஸோ எனக்கு இங்கே கமிஷன் வந்து பார்த்தா நான் 908 ரூபாய்க்கு மாற்றலான்னு பார்த்தேன். 10 யூரோக்கு 10 யூரோக்கு மாற்றினா 77 ரூபா பக்கம் கமிஷன் போகுது. கொஞ்சம் கம்மி தான் பட் இருந்தாலும் சரி வெளியில் போய் ஆகணும், அதுக்காக இங்கே கொஞ்சம் மாற்றிட்டு நம்ம சிட்டி சென்டர் போய் மீதியெல்லாம் பண்ணிக்கலாங்க. அவங்க போகலாம் இப்போ 10 யூரோக்கு மாற்றிட்டு கிளம்பலாம். ஸோ இதுதாங்க இந்த ஊர் காசுக்கு 10 யூரோக்கு மாற்றினா 101 தராங்க. ஆக்சுவலாக 100 கொஞ்சம் இதாக வரணும், பரவாயில்ல. இங்கே வந்து ஓகே, இங்கே ரெண்டு பக்கம் இருக்குது, நம்ம இங்கேயும் வந்து பார்த்துட்டு மாற்றிருந்துருக்கலாம். ஸோ நான் இங்கே போய் கேட்டேங்க, இங்கே வந்து கேட்டால் 10 யூரோக்கு 99 திராம் தான் தராங்க, இங்கே வந்து 101 திராம் தராங்க. இந்த பேங்க் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு ஏதோ ஒன்று இருக்குங்க, இங்கே தான் 101 தந்தாங்க. இந்த இதை கம்பேர் பண்ணும் போகிறோம், இதை பெஸ்ட்டு, நம்ம அப்படியே வெளில போகலாம். ஸோ இதாங்க மராகேஷ் ஏர்போர்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து இந்த ட்ரிப்பில் நான் சிம்லாம் எதுவுமே வாங்கலைங்க, பட் நான் ஆன்லைனில் பார்த்த வரைக்கும் சிம்மு வந்து இந்த ஆரஞ்சு சிம் வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. இது ஆக்சுவலாக யூரோப்பில் இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நான் வந்து ஆரஞ்சு யூஸ் பண்ணல. இது நான் இருக்க கண்ட்ரி முக்கால்வாசி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கும், ஓரளவுக்கு நல்ல கவரேஜ் தரும். பட் நான் சிம்மு வாங்கலை, அந்த ஆரஞ்சும் நல்லாயிருக்கும்னாங்க. அதுக்கு பக்கத்தாலே இருக்குது பாருங்கள், அந்த பேர் எனக்கு படிக்க தெரியல, INWIN இருக்குது. இந்த ரெண்டு சிம்முமே நல்லா தான் இருக்கும், வாங்குறேன்னா நீங்கள் இந்த சிம் வாங்கலாம். அதுக்கப்புறம் வேறு அவ்வளோதான், நம்ம இப்போ வெளில கிளம்பலாம், போய் பஸ் ஏறி சிட்டி சென்டருக்கு போகலாம். நம்ம ஹாஸ்டலுக்கு போகணும், ஹாஸ்டல் ஆல்ரெடி போட்டாச்சு, சிட்டி சென்டர்லேயே தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இங்கேருந்து டாக்ஸியில் கூட போகலாம். டாக்ஸியில் போகணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வந்து இது பண்ணணுமாங்க, டோக்கன் வாங்கணும். நம்ம எந்த இடத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே பே பண்ணிட்டு இவங்க தர ரிசிப்டை தூக்கிட்டு போய் அங்கே டாக்ஸியில் ஏதோ ஒன்று கொடுத்தோம்னா அவங்க நம்மளை சிட்டி சென்டருக்கு கூப்பிட்டு போவாங்களாமா, நம்ம டாக்ஸி டிரைவர்கிட்ட தனியாக பே பண்ண தேவையில்லை அப்படின்னாங்க. பட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இன்னும் இந்த சிஸ்டம் வந்து சரியாக இது பண்ணல, எங்கள் இது எங்கே தான் எங்கே பே பண்ணாலும் டாக்ஸி டிரைவர் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண சொல்கிறாங்களாமா. நம்ம டாக்ஸியில் போக போகிறது இல்லை, நான் சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம இப்போ பஸ்ஸில் தான் போகிறோம், பஸ்ஸு எங்கே வரும்னு தெரில. எல்லோரும் அங்கே நடந்து போகிறாங்க, அப்படியே நாமளும் நடந்து போகலாம். எங்கள் ஏர்போர்ட்லேயே ஃப்ரீ வைஃபை இருந்ததுங்க, போட்டேன் என்னோடய ஹாஸ்டலுக்கு. இங்கேருந்து ஒரு 11 நிமிஷம் நடந்து போய் இந்த L11 இல்லை L12 இந்த ரெண்டு பஸ்ஸில் ஏதோ ஒன்று எடுத்தோம்னா போதுங்க. 4 திராம் சொல்கிறாங்க இந்த இதுக்கு, ஏதோ 4 திராம் ஏதோ கவுட்டாபியான்னு ஏதோ ஒரு ஸ்டேஷனில் இறங்கணும்னு போட்டிருக்காங்க. அங்கே போகலாம். இதை விட இங்கேருந்து இன்னொரு பஸ் இருக்குது, இந்த ஏர்போர்ட் எக்ஸ்ப்ரெஸ் பஸ்ஸுன்னு எல்லா பக்கமும் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து எடுத்தால் 30 திராம். ஆமாம், இப்போ நம்ம வெளியில் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பஸ் ஏறினோம்னா வெறும் 4 திராம். 4 திராம் எங்கே இருக்குது, 30 திராம் எங்கே இருக்குது, 4 திராம்லேயே போகலாம் நம்ம. வெளியில் என்ன 10 நிமிஷம் நடக்கணும், நடந்துடலாம். இப்போ நம்ம பஸ்ஸுக்கு 4 திராம் பே பண்ணுறது பிரச்சனை இல்லை, பட் எங்கிட்ட சில்லற இல்லை, என் சில்லற வந்து 101 திராம் இருக்குது, டோட்டலாக 100 திராம் இருக்குது, அப்புறம் 1 திராம் காயின் இருக்குது. நம்ம ஊர் பஸ் டிரைவரே வந்து கரெக்டான சில்லற கொடுத்து டிக்கெட் வாங்கணும்பாங்க, இந்த ஊரில் என்ன சொல்லுவாங்க தெரில. 4 திராமுக்கு 100 திராமை தூக்கி நீட்டினா என்ன பண்ணுறது தெரில, போகலாம். கேட்டால் இப்போ தாங்க வந்தேன், காசு இல்லை, ஆனால் யூரோ அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, அட்லீஸ்ட் நான் யூரோவையாவது கொடுத்து விட்ருவேன். யூரோவில் கொடுத்தா ஒரு எவ்வளோ வரும்னு வேறு தெரில, 4 திராம்னா ஒரு 20 சென்ட் 50 சென்ட் வந்தால் கூட தந்துடுவேன். அங்கே போகலாம். அந்த 30 திராம் கேறணும்னா அங்கே 4 திராம்னா அப்படியே வெளியில் போகணும், போகலாம். அவங்க நம்ம பஸ் வந்து அந்த சைடு போகுதுங்க, நம்ம அந்த சைடு போகணும், போய் பஸ் ஏறலாம். பா இந்த ஹாரன் சவுண்டெல்லாம் கேட்டு எத்தனை நாள் ஆகுது. ஆனால் எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போகிறாங்க. இது அங்கே போகுது பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸு தாங்க ஏர்போர்ட் பஸ்ஸு, 30 திராம். நம்ம இங்கே வந்து நிற்கிறோம், இதுதான் வந்து பஸ் ஸ்டாப்பு. ஆமாம், நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்னா ஒரு கம்பி மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, இங்கே அதெல்லாம் எதுவும் இல்லை, அப்படியே மரத்துக்கடையில் நிற்கணும். 4 திராம்னா நம்ம ஊர் கஸுக்கு 33 ரூபாங்க டிக்கெட்டு. ஓ இந்த ரோடெல்லாம் அங்கே அப்படியே மீன் மீன் கடை எங்கேயோ பக்கத்தால் இருக்க போல, மீன் வாசனை நல்லா அடிக்குது அப்படியே மொறு மொறுனு. நம்ம ஊர் கடைசியாக ஒரு வழியாக எனக்கு நம்ம ஊர் ஃபீல் தாங்க வருது, ஒரு இந்தியா ஃபீல், பேக் டு இந்தியா மாதிரி இருக்குது. கஃபே மச்சோட்டோ கஃபே கடையில் பாருங்கள் எத்தனை பேர், நம்ம ஊர் பேக்கரியில் எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அந்த மாதிரி இங்கே கஃபேயில். இப்போ இங்கே வந்து இவங்க ஊரில் மின்ட் டீன்னு ஒன்று குடிப்பாங்க, புதினா டீ, இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸான டீ, நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணலாம் எல்லாமே. நம்ம ஹாஸ்டலுமே வந்து அந்த மெடினா பக்கத்தால் தான் இருக்கும், அந்த இந்த ஓல்ட் டவுன் பக்கத்தால் தான் போட்டிருக்கோம், நல்லா எல்லாமே பக்கமாக தாங்க இருக்கும். நம்ம இந்த இதுக்கு பஸ் எடுக்கிறோமே தவிர
அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் பஸ் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே நடந்து போகிற தூரம் தான் என்னோடய ஹாஸ்டல்லேருந்து. நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் போல் இந்த ஊர் லோக்கல் பஸ் எல்லாம். திஸ் ஒன் ஓகே. ஸோ இதாங்க நம்ம பஸ்ஸு, 12 நம்பர் பஸ்ஸு. நம்ம முன்னாடி ஏறி டிரைவர்கிட்ட வாங்கணும். பஸ்ஸில் கூட்டம் இருக்குது, நாங்கள் கண்டினியூ. ஸோ பஸ்ஸில் தாங்க இருக்கோம். 4 திராம் கொடுத்து வாங்கியாச்சு டிரைவர்கிட்ட, அவங்களே சில்லறையும் தந்துட்டாங்க. பஸ்ஸில் வந்து ஃபுல்லாக லேடிஸ் இருக்காங்க, அதனால் நான் எதுவுமே எடுக்கல. இது அரப் கண்ட்ரி, அவங்க இது அந்த லேடிஸ்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதும்பாங்க. காலையில் சாயந்தரம் அந்த ஏர்போர்ட்லேயே அவங்க எடுத்ததுக்கே இது பண்ணாங்க. அதனால் நம்ம அப்படியே சிட்டி சென்டருக்கு போயிட்டு இறங்கிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போது நம்ம அந்த மெடினா பக்கம் வந்தாச்சுங்க. நம்ம ஹாஸ்டலுக்கு நடந்து போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து கஃபேயில் வர வழியில் பார்த்தேன், கஃபேயில் ஃபுல்லாக செம கூட்டமாக இருக்குது. அப்படி என்ன ஆச்சுன்னா, எல்லோரும் கஃபேயில் உட்காந்து என்ன பார்த்துட்ருக்காங்கன்னு ஒரு ரெட்டு நம்ம பார்த்துட்டு போயிடலாம். கேஎஃப்சி இருக்குது இந்த ஊரில். ஆப்பிரிக்கா அந்த மொத்த 54 நாட்டில் இந்த மெக்டொனால்ட்ஸ் வந்து வெறும் 3 ஊரில் தாங்க இருக்குது. மொராக்கோவில் இருக்குது, அதுக்கப்புறம் ஈஜிப்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா. அந்த 3 கண்ட்ரியில் தான் மெக்டொனால்ட்ஸ் இருக்குது. நம்ம அங்கே போனால் அங்கே தான் அந்த கஃபேல செம கூட்டமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த வழி தாங்க மெடேனாக்கும் இது இந்த மெடினா மெடேனா இல்லை மெடேனா வந்து எங்கள் ஊரில் இருக்க ஒரு வீதி. போகலாம். இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு காஃபி கடை தான். இங்கே செம கூட்டம். அந்த சைடு தாங்க ஃபுல் கூட்டத்தை பார்த்தேன். ஒரு ரெட்டு போய் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மெடினாக்குள்ளே பூந்தரலாம் வாங்க. ஆனால் ஊர் வந்தனையுமே ஒரு வேறு லெவலில் இருக்குது. ஆவாமான்னு ஒரு கடை இருக்குது பாங்க. ஆனால் இப்போ தான்டா பார்த்தேன் அந்த கடையை. இது அங்கே இருக்கு நம்ம அப்படியே நம்ம ஊர் மாதிரி தான். இதெல்லாம் அப்படியே கண்ணை மூடிட்டு கையை காமிச்சு இப்படி கையை காமிச்சு கிராஸ் பண்ண வேண்டியது தான். நல்லதான் கிராஸ் பண்ணியாச்சு. இதோ இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, இதோ இங்கே தான் இத்தனை பேர் வண்டியை நிறுத்திட்டு என்ன பார்க்குறாங்கன்னு ஒரு ரெட்டு நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ஃபுட்பால் மேட்சாக தான் இருக்கும். சொல்லலை, ஃபுட்பால் மேட்ச்சு தாங்க. ஃபுட்பால் மேட்ச்சு தான் போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க ஃபுட்பால் மேட்ச்சை. இந்த ஊரில் ஃபுட்பால் வந்து நம்ம ஊர் கிரிக்கெட் மாதிரி இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. வேர்ல்டு கப் கூட குவாலிஃபை ஆகி செமிஃபைனல் வரைக்கும் போனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மொராக்கோக்கும் தன்சானியாக்கும் மேட்சுங்க, ரெண்டுமே 0-0 இருக்காங்க. அதுக்கு தான் இத்தனை பேர் உட்காந்து பார்க்குறாங்க. நம்ம இப்போ தான் வேர்ல்டு கப்பை தோற்றோம், தான் நேற்று தான் தோற்று போனோம். பார்க்கலாம், நம்ம ஊரில் எல்லோரும் இதே முத கொண்டு பார்த்துட்டு இருப்போம். ஸோ போகலாம் நம்ம அந்த மேட்ச் பார்த்துட்டு. ஹலோ. ஸோ இதுதாங்க மொத்த கஃபேயோட இது. யார் உள்ளே போனாலும் வந்து உட்காந்து பாரு உட்காந்து பாருங்கிறாங்க. ஸோ நாம் உள்ளே போனது கூட உட்காந்து பாருந்தாங்க, பட் நமக்கு ஒன்றும் புரியாது, நான் கிளம்பியாச்சு. பட் இவங்க ஃபுட்பால் வந்து வேறு லெவல் தீவிரமான ரசிகர்கள் இவங்க இந்த ஊருக்காரங்க. மெடினாக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் கூட இருக்குதுங்க. இங்கேயும் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. 10-90 விற்கிறாங்க. 10-90 கரெக்டாக இல்லையான்னு நான் செக் பண்ணிட்டு கீழே கரெக்டுன்னு நான் டெக்ஸ்ட்டு போட்டிருப்பேன். அப்புறம் இதாங்க மெடினா உள்ளே போகிறோம். நம்ம இது வந்து நான் தனி வீடியோவாக போடுறேன். நம்ம இதுக்குள்ளே பூந்து தான் நம்ம ஹாஸ்டல் போகணும். நான் ஹாஸ்டல் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு இந்த பேகெல்லாம் கழட்டி வச்சுட்டு திரும்ப நான் நைட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன். அது அடுத்த வீடியோவில் வரும் இந்த ஏரியா. பட் வேறு லெவல் இருக்குது. ஸோ இப்போ இருட்டில் கொஞ்சம் தெரியுமான்னு தெரிலங்க, பட் உங்களுக்கு இந்த சவுண்டு அட்மாஸ்பியர் எல்லாம் பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்க தெரில. சரி நம்ம போகலாம். அங்கே போய் வீடியோ எடுத்தாலே காசு கேட்குறாங்க. நம்ம ஒரு நிமிஷம் நின்று கேமரா பார்த்தா கூட காசு வந்து கேட்குறாங்க. நம்ம அப்படியே கிளம்பலாம். ஏதேதோ சாகசெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது பாங்க, இது ஏதோ கேம் விளையாடுறது. நம்ம இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
வா. ஏதோ நம்ம ஊர் அந்த மாரியம்மன் கோயில் திருவிழாக்கெல்லாம் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குதுங்க. ஒவ்வொரு சைடும் ஒவ்வொன்று நடக்குது. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இங்கே வந்து பிக் பேக்கெட் கொஞ்சம் அதிகம்னு சொன்னாங்க. ஆ தேங்க்யூ. மருதாணி போடலாம். கோ ஹாஸ்டல் அண்ட் ஐ கம் பேக் இந்தியா. Both are sharp. Yes, thank you. You want to eat something? No, we'll come back after that. It's fine, bro. Okay, bro. Thank you. Have a nice day, bye. So, what are you doing here? This is sweet Morocco. What do you have here? I have some... That's my English menu. Ah, okay. We got some fish chips food. Uh-huh. We got some the green. Ah, okay. Or fish, fry or green. Tajine and couscous, and this is the price. Ah, okay. Skewers, lamb, beef, chicken, fish chips, lamb chops, sausage, minced meat, kofta, grilled chicken. We got fish. Ah, okay. So I will come back after going faster. Okay, bro, see. And actually, vela vandu oralukku normal red dhaan irukku. And the chicken. Brother, we got lamb curry. Ah, lamb, yeah. Lamb curry. Uh-huh. Barbecue. Lamb curry. Yeah, okay. Chicken chicken masala. Ah, okay. We got vindaloo. Yeah. More of this, what? What is this? That's tajia. Ah, tajia. Ah. Uh-huh, okay. Yeah, we'll come back. Yeah, thank you, bro. See you. Yeah, okay. So, inge vela vandu paatha andha 40 dirham andha maari dhaan irukku. Okay, ஹாஸ்டல் தேங்க்யூ. 40 திரம் 50 திரம் தான் இருக்குது. 4 யூரோ 5 யூரோ தாங்க வரும். ஓரளவுக்கு சீப்பான சீப்பு இல்லை, ஒரு நார்மல் ப்ரைஸு தான். சீப்புனு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் ப்ரைஸு. நான் ஆன்லைனில் பார்த்த பக்கம்லாம் எப்படி இருந்ததோ அதே வேலை தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம போய் ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் போயிட்டு வரணுங்க. எப்படியோ பசிக்குது, நைட்டு சாப்பிட்றதுக்கு வரணும். Thank you. Halal. Huh? Sambuch halal, brother. Sambuch. Meat, lamb, beef, fish. Uh-huh. This English meaning. Okay. This is the price. Democratic price. Democratic price. Tini, good. 10 dirham, Moroccan salad, mixed salad, spinach, eggplant. I like tajine, vegetables 14, meat and chicken 15. And uh-huh. Tangia. Yeah, it's good. And the side just lamb. Uh-huh, okay. And the spices. Okay, I go hostel and I come back. And the calamari, shrimps, lamb kebab, chicken pasta. Mm-hmm. Yeah, I'll go hostel and I'll come. India. Ah, Amitabh Bachchan, Merkhan. Yeah, Amitabh Bachchan. Yeah, Shah Rukh Khan. Sambuch halal, brother. Ah, okay. 41? Okay, I will come later. 41 and then 5. Okay, yeah. 5 is still life. Yeah, 5 is good. Welcome. Okay, see, hi. Welcome. After Rock Rana, my reservation before. Mm-hmm, yeah, okay. Thank you, bro. See you. So, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போகலாம். ஓகே, இப்போ வரைக்கும் இங்கே நல்லா தான் இருக்குது. நான் ஆன்லைனில் பார்த்த பக்கம் வந்து இந்த சைடு வீடியோ எடுத்தால் ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்க, சில கடைலாம் பிடிக்காதுனாங்க. பட் இங்கே யாரும் அந்த சாகசம் பண்ணுற இடத்துல மட்டும்தான் காசு போட சொல்கிறாங்க, மற்றபடி வீடியோ எடுக்கக்கூடாதுலாம் எதுவும் சொல்லலை. சீரியஸாக நம்ம ஹோட்டலில் கண்டுபிடிக்க முடியலங்க. இப்போ போனால் இந்த சைடு போய் எங்கேயோ கீழே இறங்க சொல்கிறாங்க. எது கீழே இறங்கணும்னு தான் தெரில. நம்ம ஹாஸ்டலுக்கு ஏதேதோ சந்துக்குள்ளலாம் போகிறோம். இங்கே போயிட்டு லெஃப்ட்டு சைடு ஏதோ ஒன்று போகணுன்னாங்க. இங்கே தான் ஏதோ ஒன்று இருக்கும். போய் ஹாஸ்டல் ரியாத்தியா இதுதாங்க நம்ம ஹாஸ்டல். ஹாஸ்டல் நல்லா இருக்கேன். நம்ம இங்கே தான் தங்குறோம். 3 நைட்டுக்கு இங்கே தான் நம்ம தங்க போகிறோம். என்னடா இது, ஆளை காணும் ஒரு இதுதான் கதவா? ஸோ இதுதாங்க என்னோடய ஹாஸ்டலு. ஹாஸ்டல் ரியாத்தியான்னு ஏதோ ஒன்று. இங்கே தான் நம்ம 3 நைட் தங்க போகிறோம். ஸோ இது வந்து சிட்டி சென்டருக்குள்ளேயே தான் இருக்குது. ஒரு நாளுக்கு வந்து நான் 908 ரூபா பக்கம் பே பண்ணுறேங்க. பழைய இடம் மாதிரி நல்லாயிருக்கு என்ன, பட் ஃபெசிலிட்டிஸ் தான் ரொம்ப இதாக இருக்குது. லாக்கர் எதுவும் இல்லை. அந்த சார்ஜிங் பாயிண்ட் வந்து ரூமுக்கே ஒரு பக்கம் மட்டும் தான் வச்சுருக்காங்க. டாய்லெட்டு அதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, சீப்பாக இருக்குது ஓரளவுக்கு, நல்ல லொக்கேஷன். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சிடலாங்க. காலையில் வியனால் ஆரம்பித்தோம். விடி நேற்று நைட்டு நான் ஆரம்பித்தேன். நேற்று நைட்டு 11:30 நாங்கள் பஸ் ஏறினேன். ஏர்போர்ட் போனேன். 4:30 இந்த வீடியோ ஆரம்பித்தோம். இப்போ டைம் வந்து 9:30 ஆகுது. இப்போ நம்ம வர வழியில் சில கடைலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா. அந்த கடையில் போய் நான் சாப்பிட்லான்னு அப்படியே வெளில கிளம்பிட்டேன். அது வந்து அடுத்த வீடியோ அப்படியே இதோட கண்டினியூ ஆகும். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ரிக்காவிலேருந்து
நிறையா வீடியோஸ் வரப்போகுது, அட்வென்ச்சராக வரப்போகுது. சஹாரா டெசர்ட் போகிறோம், மாரிட்டேனியா போகிறோம். தமிழில் யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை, புதுசாக வித்தியாசமாக பண்ணுறோம். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.